விரைவு செய்திகள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தஞ்சை மண்டல பிரிவு சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். அவர்களுக்கு யோகா ஆசிரியர் சிறப்பு பயிற்சி அளித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தஞ்சை மண்டல தகவல் தொடர்பக உதவியாளர் அருண்குமார் யோகாவின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். நேர் யுவகேந்திரா இணை இயக்குநர் திருநீலகண்டன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். வருமான வரி செலுத்துவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி சேலத்தில் நடைபெற்றது. சேலம் மண்டல முதன்மை ஆணையர் அமேந்திரகுமார் பேரணியை தொடங்கி வைத்தார். வருமான வரித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் வருமான வரி செலுத்துவோருக்கான குறைதீர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து ஆணையர் விளக்கம் அளித்தார். தருமபுரி மத்திய தகவல் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் சர்வதேச யோகா தின சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சூளகிரி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கிராம வங்கியின் மேலாளர் சீராளன் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மத்திய அரசின் தகவல் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் யோகாவின் முக்கியத்துவம் பற்றிய விளக்க உரை அளிக்கப்பட்டது. பின்னர் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் தொடர் கனமழை காரணமாக 44வது தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் மண் சரிவால் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 1400 வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருந்து மாற்று வழியில் அனுப்பி வைக்கப்பட்டன. மண் சரிவில் சிக்கிய 600 வாகனங்கள் மீட்கப்பட்டன. இந்நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக இப்பாதைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சீரமைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.